Hello friends, welcome back to MK Vision Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னி குட்டி அப்படின்ற ஒரு புது தமிழ் படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோட என்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்கு போயிடலாம். பன்னி குட்டி, இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யோகி, பாபு, கருணாகரன், தங்கதுரை, ராமர், சிங்கம் புலி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அனுசரன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி ஜானல் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். நம்ம கதையோட ஹீரோ கிராமத்துல வந்து இருக்காரு. இவரோட அப்பா வந்து எப்பப்பாரு குடிச்சிட்டு வீட்டை வந்து கண்டுக்காம இருக்காரு. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பட் ஏதோ ஒரு சண்டை போட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்களை தேடி. ஸோ இப்படி இவரோட குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதனால நம்ம ஹீரோ அடிக்கடி தூக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இந்த முறை இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது இவரை வந்து ரெண்டு பேர் தடுத்துறாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் வந்து உன்னோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் கிட்ட வந்து கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த சாமியார் வந்து சொல்றாங்க, ஒரு டூ வீலர் வந்து நீங்க திருடிடுங்க, அந்த டூ வீலர் எடுத்துட்டு ஊர் முழுக்க சுத்துங்க, உங்களோட பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது ஃபாஸ்டா போய் ஒரு பன்னி மேல வந்து இடிக்க போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு தோஷமா மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சாமியார் கிட்டவே வந்து போய் கேக்குறாங்க. சாமியார் வந்து சொல்றாங்க, திரும்ப நீங்க வண்டி ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய் அந்த பன்னி மேல போய் இடிக்கிற மாதிரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த தோஷம் வந்து சரியாயிரும் அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த பன்னியை வந்து கண்டுபிடிச்சு அந்த சாமியார் சொன்ன மாதிரியே வந்து இவங்க பண்ணாங்களா இல்லையா, இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ வந்து பண்ணல அப்படின்னா அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்ன, நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பன்னிக்குட்டியை தேடி போகக்கூடிய இடங்கள்ல வந்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன, இதெல்லாமே தான் இந்த பன்னிக்குட்டி படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். சோ அதை வந்து கொஞ்சம் காமெடியா வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. காமெடி வந்து பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டாவது மட்டும் இல்ல, படத்துக்கான அந்த காஸ்டிங் ஆகட்டும் இதெல்லாமே வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. யோகி பாபு ஆகட்டும், கருணாகரன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேத்துக்கும் படத்துல வந்து ஒரு மெயின் லீடு வந்திருக்கு. சோ ரெண்டு ஹீரோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வழக்கமான நடிப்பை வந்து நல்லாவே வெளிப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இவங்க ரெண்டு போக படத்துல வந்து சிங்கம்புலி இருக்காரு, அப்புறம் தங்கதுரை இருக்காரு, ராமர், திண்டுக்கல் லியோனி அப்படின்னு ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து வச்சிருக்காங்க. இவங்க பண்ண ஒரு சில காமெடி சீக்வன்ஸ் வந்து அங்கங்க லைட்டா ஒர்க் அவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து என்னென்ன அப்படின்றது வந்து ரொம்பவே காமெடியா சொல்ல இவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. இருந்தாலும் காமெடி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்றது வந்து என்னோட பர்சனல் ஃபீலா வந்திருக்கு. சோ இதை தாண்டி இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அப்புறம் பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஆவரேஜா டீசென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான லொகேஷன், சோ அந்த கிராமம் வந்து ரொம்பவே பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா வந்து ஸ்கிரீன்ல வந்து காட்டியிருந்தாங்க. அது எந்த ஊர் அப்படின்றது வந்து தெரியல, ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ரன்னிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான். சோ ரொம்பவும் ஜவ்வா போட்டு இழுக்காம இவங்க சொல்ல வந்த விஷயத்த வந்து அந்த 2 மணி நேரத்திலே சுருக்கி சொல்லியிருக்காங்க. ஓவராலா இந்த படம் வந்து எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்தை ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில வந்து வைக்கலாம். சோ ரொம்ப போரிங்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. காமெடி சீக்வன்ஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தை ஒரு ஆவரேஜான ஒரு காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரீ டைம்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.